அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு விழா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். இதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உமீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உமேல் நிழலிடும், அதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய அச்செய்தி வாசகத்தில் வாசிக்கப்பட்ட அனைத்துமே கடவுளுடைய திட்டம், கடவுளுடைய விருப்பம் என்று கூறுகிறது. மரியாளை தனது மீட்பின் திட்டத்துக்காக தேர்ந்தெடுத்ததும், அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா வானதூதர் வழியாக இறைவனின் திட்டத்தை அறிந்த பின்பு அதை குறித்து கலங்கின பொழுது, அஞ்ச வேண்டாம், இது கடவுளின் செயல் என்று திடப்படுத்தினதும் கடவுளின் விருப்பமும் அவருடைய திட்டமும் ஆகும். இறுதியாக இவை அனைத்தும் இறைவனின் விருப்பம் திட்டம் என்று அறிந்தவுடன், நான் உமது அடிமை, உமது சொற்படியை நிகழட்டும் என்று அன்னை மரியாள் தன்னையே முழுவதுமாக கையளிக்கின்றார். இறைவனின் விருப்பத்துக்கும் திட்டத்துக்கும் அர்ப்பணித்த மரியாளை தேர்ந்தெடுத்த இறைவன் கைவிடவில்லை. வானதூதர் ஆண்டவர் உமோடு இருக்கின்றார் என்று சொன்னதைப் போல, இறுதி வரை மரியாளோடு கூட இருந்து அன்னை மரியாளை திடப்படுத்தி கொண்டே வந்தார். கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொன்னதன்படி, எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் அருள் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படி எனக்கு நிகழ்த்தும் என்ற அன்னை மரியாள் வெறும் வார்த்தையாக கொடுக்கவில்லை. துன்பம் வரும், இருந்தாலும் அழைத்தவர் உடனிருப்பார், அவர் அருள் எப்போதும் இருக்கும் என்கின்ற மன உறுதியோடு கூட தனது நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். அன்னை மரியாளை வழிபடுகின்ற, நவனால் ஒப்பு கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக மட்டும் நாம் இருந்துவிடக்கூடாது. மரியாளை போன்று படைத்தவர், உருவாக்கினவர் எல்லா சூழ்நிலையிலும் உடனிருப்பார். அவரின் அருள் நம்மை என்றும் வழிநடத்தும் என்கின்ற நம்பிக்கையும் இறைவன் மீது கொண்டு, இறை திட்டத்துக்கும் இறை சித்தத்துக்கும் நம்மையே ஒப்பு கொடுத்து வாழ்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அந்த வரத்தை, அந்த அருளை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் எங்களை உள்ளம் கையில் பொறித்தவருமான இறைவா, உம் விருப்பப்படி உம் சித்தப்படி எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும்.